ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம வெக்டர் ஷேப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக நான் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இங்கே ஷேப் 1 கிடைக்குது. அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் இங்கே இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், உங்களுக்கு இங்கே ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த சைடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த 3 பாயிண்ட்ஸ் தெரியும். இதை நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இப்படி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு ஷேப் 2 கிடைக்குது. இதுவும் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே நம்ம ஷேப் 1 கிளிக் பண்ணால் நம்ம ட்ரா பண்ண ட்ரையாங்கிள், ஷேப் 2 கிளிக் பண்ணால் நம்ம ட்ரா பண்ண ரெக்டாங்கிள். அதே மாதிரி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். எகெயின் நான் பென் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டில் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக கிளிக் பண்ணி நம்ம இப்படி மேலே கொண்டு போகிறோம். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சர்க்கிள் கிடச்சிருச்சு. இந்த சர்க்கிளோட சைடையும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணி இந்த லைனில் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாருங்கள், இந்த சைட்ஸை மேலே கீழே கொண்டு வர முடியும். இப்படி இன்சைடு அவுட் சைடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு சர்க்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு பென் டூலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார்ம் பென் டூல்னு இருக்குது. அதில் உங்களுக்கு சைட்ஸ் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரியேட் பண்ண பிறகு இந்த டைரக்ட் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் மூவ் பண்ணி எப்படி வேணாலும் டிசைனில் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் ஷேப்ஸு க்ரியேட் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ நான் ஷேப் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ட்ரையாங்கிளில் வந்து கலர் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இங்கே ஃபில் செலக்ட் பண்ணினா இங்கே பாருங்கள் கலர்ஸ் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணுற கலர் வந்து இதில் வந்து ஃபில் ஆகும். அதே மாதிரி இங்கே கிரேடியன்ட் கலர் ஃபில் பண்ண முடியும். பேட்டர்ன் ஃபில் பண்ணலாம். பாருங்கள், என்ன பேட்டர்ன் செலக்ட் பண்ணுறோமோ அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கிற கலர் பிக்கர் விண்டோ செலக்ட் பண்ணி இங்கே இல்லாத கலர் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிறது ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்டரை ஆட் பண்ண முடியும். பாருங்கள், உங்களுக்கு பார்டர் ஆட் பண்ணலாம். இதில் இதோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லைன் பேலாக டாட்டல் லைன்ஸ் டேஷ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே அலைன் சென்டர், கார்னர், இன்சைட், அவுட் சைடு அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இங்கே மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதிலிருந்தும் நீங்கள் நிறைய பார்டர் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இங்கே டேஷ்டு லைன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ லைன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த கேப் வந்து என்டர் பண்ணிவிட்டு டேஷ் எவ்வளோ கேப் எவ்வளோன்னு என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு பார்டர் கிடைக்கும்.
இந்த வெக்டர் ஷேப்ஸ் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் பாரில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ரப்பர் பேண்ட் ஆப்ஷன். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். பாருங்கள், கர்வ் ரப்பர் பேண்ட் மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி மூவ் பண்ணி நீங்கள் ஷேப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம எப்படி வெக்டர் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thank you for watching.